என் அன்பு நிறைந்த உறவுகளுக்கு வணக்கம். ஒரு அபாயம் நிறைந்த காலகட்டத்தில் இருக்கோம். தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் ஒரு கருத்து சொன்னது என் மனசை பாதிச்சுது. அவர் சொன்னார், இந்த நோய் குறித்து அபாயத்தை மக்கள் இன்னும் உணராமல் இருக்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டார். இந்த நோய் கருவி சமூகத்துக்குள்ளே ஊடுருவிட்டுனா என்ன நடக்குமோங்கிற ஒரு ஒரு பயத்தை அவர் வெளிப்படுத்தினார். தயை அருள் கூர்ந்து இந்த உணர்வை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கொள்ளணும். மிக முக்கியமான காலகட்டம். முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் நடந்துச்சு. ஆனால் ஒரு சில நாடுகள் அதில் வந்து கலந்துக்கிடாத நாடுகள், பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவி வர முன் வந்துச்சு. ஆனால் இந்த பிரச்சனை நம்மளுக்கு யாரும் உதவி வர மாட்டாங்க. தன்னை தற்காத்து கொள்வதே இன்னைக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் நிலவுது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். இதுக்கு ஒரே தீர்வு நம்மளை நாம் தனிமைப்படுத்தி கொள்வது தான். 15 நாட்களுக்கு தயவுசெய்து வெளியே வராதிங்க. வெளியே வர வேண்டிய சூழல் ஏற்பட்டால் நீங்கள் மாஸ்க் இருக்கணும்னு தேட வேண்டாம். அது பாருங்கள், இதை மாதிரி ஒரு கர்ச்சீஃபை வச்சுக்கிட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்து நோய் தொற்று இருக்கிறவங்க போன இடத்துல வந்த இடத்துல நம்ம தொட வேண்டியிருக்கும். அதனால் வீடு திரும்பியதும் உடனடியாக கை கால் முகத்தை அரசாங்கம் சொல்கிறபடி நல்லா சுத்தப்படுத்திக்கிடுங்க. கூடுமான வரைக்கும் வெளியில் வர தவிருங்க. இந்த நோய் கடந்து போகட்டும். இதுவரைக்கும் நம்மளுக்கு உயிர் சேதம் இல்லை, இதே நிலை தொடர வேண்டும். அதுக்கு ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பும் வேணும். அதை செய்வீங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.